Hi, welcome everyone. This is Raj from Rock and Jazz Academy. Welcome back to the channel. After a long time, actually, in the mari nere nere video la long time solirken. I am very sorry. Continuously, enala video poda mudiyala oru sila kaaranangalala. I hope idukapra na poduven nenikiren. So I will try my maximum level best to post the video. And also nere per enakku vandu dandana darna and the song adukapra vandu nere Vijay songs adukapra ஒருத்தர் எனக்கு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார். ஆக்சுவலாக பிரபுதேவா சாங் ஒன்று, அந்த சல்மார் சாங், இதெல்லாமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கேட்ட டைம் எல்லாமே வந்து நான் போட முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருந்தனால நான் போடலை. ஸோ இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அதை நான் போடுறேன். வெரி சூன் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டே டியூன் ஃபார் த டுட்டோரியல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாக்டர் படத்தில் இருக்க அந்த சாங்கோட இப்போ ஸ்டெப்பு நான் இப்போ ரீல்ஸில் போட்டிருக்கேன், அதோட லிங்க் நீங்கள் கீழே இருக்க பார்க்கலாம். நீங்கள் அதை பார்த்துட்டு டேரெக்டாக எதுக்கும் வரலாம், இதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கும் போகலாம். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட டான்ஸ் எப்படி இருக்கும் நீங்கள் ஒரிஜினல் வீடியோவும் பார்க்கலாம், இல்லை நான் போட்டிருக்க ஷார்ட்ஸ் வீடியோ இதுவும் பார்க்கலாம். நீங்கள் இதை பார்த்துட்டு இதோட மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். ஸோ அந்த சாங்கில் வந்து நடுவில் ஒரே ஒரு பிட்டு, அது மட்டும்தான் இப்போ நான் இதில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். 1, 2, 3 4 8 கவுண்ட் தான் வரும். ரொம்ப ஷார்ட்டு, குயிக்காக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் இந்த வீடியோ, நம்ம குயிக்காக போயிடலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ட 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 அப்படி வரும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து 1, 2, 3, 4, ஓகேவா? சி, இந்த வேவ் மட்டும் பார்த்துங்க. லெஃப்ட் லெக் இங்கே வைக்கிறோமா? ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்டு கீழேருந்து மேலே போனோம், ரைட் ஹேண்டு மேலேருந்து கீழே வரணும். ஸோ சி, இப்படி போகணும், ஓகேவா? ஸோ 1, then turn 2, ஓகேவா? இப்போ இங்கேருந்து இப்படி போகிறோம்ல, இது 1, ரெண்டுமே ஒரே டைமில் வந்து ஸ்விட்ச் பண்ணணும். மேலே இருக்க லெஃப்ட் ஹேண்டு அந்த ரைட் ஹேண்டு ரெண்டுத்தையும் ஸ்விட்ச் பண்ணி திருப்பி அகைன் ஆப்போசிட் டைரக்ஷன் போகணும். ஸோ இது வந்து 1, 2, 1, 2, ஓகேவா? தென் 3, 4 வந்து இந்த 1, 2 ஃபாஸ்ட்டாக 4 தடவை பண்ணணும். ஸோ சி, 1, 2, 3, 4 குயிக்காக போனோம். சி, 1, 2, 3, 4, ஓகேவா? அது 3, 4 பண்ணும்போது லாஸ்ட் அந்த ஃபோர்த் கவுண்டில் 1, 2, 3, 4 இங்கே 4 வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணோம், ஓகேவா? ரெடி, 5, 6, 7, 8, 1, 2, 3, 4 இங்கே முடிச்சிட்டோமா? தென் 5, 6, 7, 8 அப்புறம் நெக்ஸ்ட் வர 1, 2, 3, 4 வந்து ஆக்சுவலாக 8 கவுண்ட் வருதான். இதில் 4 கவுண்ட், நெக்ஸ்ட் வர 8 கவுண்டில் 4 கவுண்ட். நான் இந்த 8 கவுண்ட்டுமே ஒரே ஸ்டெப்பு தான், சேம் ஸ்டெப்பு தான். இந்த ஸ்டெப்பு நம்ம நிறைய தடவை ஆடியிருக்கோம், ஆல்ரெடி நிறைய டியூட்டோரியல் போட்டிருக்கோம். உங்களுக்கு டவுட்னா திருப்பி பழைய டியூட்டோரியல்லாம் போய் பாருங்கள். இந்த ஸ்டெப்பை எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக போட்டிருக்கேன், எல்லாம் புகழ முறை எண்ணிக்கையில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தாம்தக தீம்தக்கல இருக்கும், அதுக்கு முன்னாடி தனியாக தனியாக இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ சேம் ஸ்டெப் தான், சேம் இந்த ஹீல் அண்ட் டோ ஸ்டெப் தான். டக் டக், நம்ம யூஸ்வலாக இப்படி பண்ணுவோம், ரெண்டு சைடும் பண்ணுவோம். இதில் வந்து ஒரே ஒரு சைடு மட்டும், ரைட் சைடு மட்டும் தான் பண்ணுவோம். ஸோ 1, 2, ஓகேவா? இதில் ஒரு சின்ன வேரியேஷன் என்னென்னா, இந்த ஸ்டெப்பு பண்ணும் போது நம்ம இந்த ரைட் லெக் இருக்குல்ல, இதை கீழே வச்சு பண்ணாமல் சக் டக், அதாவது இங்கேருந்து லிஃப்ட் பண்ணி இங்கே வைக்கணும். ஸோ 1, 2, 3, 4 அப்படி வரும், ஓகேவா? லிஃப்ட் வந்து நீங்கள் வந்து இந்த மூமெண்ட் பண்ணலாம், அதாவது ஸ்விட்ச் பண்ணுறது, அதாவது டேர்ன் பண்ணுறது. இது நீங்கள் சாங்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க, பின்னாடி பேக் டான்சரில் ஒருத்தர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட் தான் ஆக்சுவலாக பண்ண வேண்டிய மூமெண்ட் நினைக்கிறேன், மேபி இருக்கலாம் தெரியல எனக்கு. ஏன்னா ஒரு பேக் டான்சர் வந்து இந்த மூமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தர் பண்ணியிருக்க மாட்டாங்க. நடுவில் ஹீரோவும் இதில் பண்ணியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் இப்படி பண்ணலாம், அதாவது இப்படியும் பண்ணலாம், இல்லைனா டக் டக் இப்படியும் பண்ணலாம், இல்லைனா இப்படியும் பண்ணலாம். டக் 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 டக், நம்ம கொஞ்சம் நல்லா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொஞ்சம் பண்ணோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, ஓகேவா? ஸோ இப்படி பண்ணலாம். ஸோ சேம் ஸ்டெப் தான், அகெயின் சி பாருங்கள், ஹீல் அண்ட் டோ ஸ்டெப். 1, 2, 3, 4 இதோட டோ, இதோட ஹீல், ஓகேவா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்போ நான் 8 கவுண்ட் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக வந்து அதில் ஃபஸ்ட்டு 4 கவுண்ட் நம்ம இது பண்ணிட்டோமா, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 4 கவுண்ட் வந்து இந்த ஹேண்ட் மட்டும் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணோம். சி, இப்படி, அதாவது இந்த லெஃப்ட் இப்படி போனோம், இந்த லெஃப்ட்டை ஃபாலோ பண்ணி ரைட் வரணும், ஓகேவா? இப்படி ரொட்டேட் பண்ணக்கூடாது, லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட். ஸோ இப்படி வரும், 1, ஓகேவா? நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி வரும், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ரெடி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 1, 2, 3, 4 முடிச்சிட்டோமா? 4 இங்கே முடிச்சுட்டு
சாக் ஃபோர் இங்கே முடிச்சுட்டு இங்கே முடிக்கலாம் இங்கே முடிக்கலாம் ஆக்சுவலாக இங்கே முடிச்சுட்டு தென் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் வந்து ஃபைவ் சிக்ஸ் ஓகேவா ஸோ ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் வந்து ரொட்டேட் செவன் எயிட் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு எயிட் கவுண்டில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் முடிச்சிட்டுமா தென் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ரொட்டேட் ஓகேவா ரொட்டேட் பண்ணி முடிச்சிட்டுமா ஃபஸ்ட்டு ரெண்டு எயிட் கவுண்ட் முடிஞ்சிச்சா நெக்ஸ்ட் எயிட் கவுண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த இந்த ஸ்டெப்பு நான் ஆல்ரெடி டியூட்டோரியல் நான் போட்டிருப்பேன் நம்ம வந்து இப்படி பண்ணுற மாதிரி நான் போட்டிருப்பேன் ஓகேவா ரெண்டு லெக்லேயும் பண்ணுற மாதிரி போட்டிருப்பேன் இந்த சாங்கில் வந்து நம்ம ஒரு லெக்கில் தான் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ரைட் லெக் யூஸ் பண்ணிங்க ரைட்லேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் சரி ஒன்றும் இல்லை ஹேண்ட் மூமெண்ட்டை மறந்துடுங்க ஹேண்ட் மூமெண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணால் லெக் மூமெண்ட் வராது இதோட மெயின் விஷயம் வந்து லெக் மூமெண்ட் தான் ஸோ ரைட் லெக்கை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு அதை டேர்ன் பண்ணோம் டாக் இது வந்து ஒன் ஒன் தென் ஸ்விட்ச் ரெண்டுத்தையும் ஸ்விட்ச் பண்ணோம் லெக்கை ஸ்விட்ச் ஸ்விட்ச்னா இதான் ஸ்விட்ச்சு இப்போ ரைட்டில் இப்படி வச்சுருக்கோமா அப்படியே மாத்திரா இது வந்து ஸ்விட்ச்சு ஓகேவா ஸோ நம்ம ரைட்டில் வச்சுருக்கோமா ஸ்விட்ச் நவ் வந்து லெஃப்ட்டு டாக் இது வந்து செகண்ட் கவுண்ட் அகெயின் ஸ்விட்ச் நவ் த்ரீ ஃபோர் ஓகேவா சேம் மூமெண்ட் தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் இதில் இந்த லெக் மூமெண்ட் பண்ணும்போது எந்த லெக்குக்கு ஆப்போசிட் ஆன்சி ஜஸ்ட் வாக் பண்ணுற மாதிரி தான் இப்போ நம்ம வாக் பண்ணுறோன்னா ரைட் லெக் ஃப்ரண்ட்டில் போனால் லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ரண்ட்டில் வரும்ல டாக் டாக் அதே மாதிரி தான் நம்ம வாக் பண்ணுவோம் எப்பவுமே வந்து இப்படி வாக் பண்ண மாட்டோம் ரைட் லெக் ரைட் ஹேண்ட் ரைட் லெஃப்ட் லெக் லெஃப்ட் ஹேண்ட் பண்ண மாட்டோம் ஆப்போசிட்ல தான் பண்ணுவோம் ஒன் டூ த்ரீ அப்படி தான் பண்ணுவோம் ஸோ அதே மூமெண்ட் தான் இங்கேயும் ஸோ ரைட் லெக் ஃப்ரண்ட்டில் வந்தால் லெஃப்ட் ஹேண்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகே ரெடி ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேவா எயிட் கவுண்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் கவுண்ட்டு சேம் ஸ்டெப்பு லாஸ்ட்டில் வர எயிட் ஃபோர் கவுண்ட்டில் வந்து ஃபைவ் சிக்ஸ் அதாவது ஃபைவ் டக் 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 ஓகே ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்புறம் லாஸ்ட்டாக டாக் ஒரு போஸ் ஓகேவா ரெடி ரெடி ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அகெயின் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் சாரி இது ஃபாஸ்ட்டாக வரும் அதாவது ஃபைவ் சிக்ஸ் ஸோ ஃபைவ் சிக்ஸ் டக் 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 ஃபாஸ்ட்டாக அதாவது டக் 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 பேக் ஃப்ரண்ட் ஸ்ட்ரெயிட் ஓகேவா லெக் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃப்ரண்ட் இந்த சைடு ஸ்ட்ரெயிட் அதாவது ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது டக் 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 லாஸ்ட் ஒரு ஸ்டே கொடுத்துட்டு டக் ஒரு போஸ் அவ்வளோதான் ஓகேவா ஸோ இதுதான் அந்த ரெண்டு கவுண்ட்டு ஓகேவா ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களோட டான்ஸ் வீடியோ வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமில் இல்லை ஃபேஸ்புக்கில் இல்லை யூடியூப்பில் இதில் வேணால் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்லோட் பண்ணிவிட்டு அவர் லிங்க் எனக்கு அனுப்புங்க இல்லைன்னா என்னை டேக் பண்ணுங்கள் ஸோ எனக்கு ஷோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் ஒன்றும் பார்த்து சந்தோஷப்படுவேன் ஸோ சம்மோன் இஸ் கெட்டிங் பெனிஃபிட்டட் அதாவது இந்த வீடியோ இந்த ட்விட்டரில் வீடியோ ஒரு சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது நோக்கமாக அதுதான் கண்டிப்பாக எல்லாருமே டான்ஸ் லேர்ன் பண்ணி எல்லாருமே டான்சர் ஆகலாம் ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஆல் டான்சர்ஸ் ஃபார் வாட்சிங் இதை பார்த்ததுல நீங்கள் டான்சர் தான் ஆடணும்னு அவசியம் இல்லை இது நீங்கள் எப்போ பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆடணும் ஆடணும்னு ஆர்வம் கண்டிப்பாக வந்துடும் கூடிய சீக்கிரம் ஸோ டோன்ட் வரி ஜஸ்ட் கெட் ஆன் டு த ஃப்ளோர் அண்ட் டான்ஸ் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ பை பாய் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பை பாய்